அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சொந்த கட்சியிலேயே ஜோதிமணிக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு எதிராக சொந்த கட்சியிலேயே நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஜோதிமணிக்கு எதிராக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு எதிராக சொந்த கட்சியிலேயே நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். ஜோதிமணி தொகுதிக்கும் ஏதும் செய்யவில்லை, கட்சிக்கும் ஏதும் செய்யவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகர். பிரபாகர், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆத்மி. இன்று காலை கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை ஞாயிறு முகாலில் கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிலையில் கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சார்பாக பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டத்தில் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். தீர்மானத்தில் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் தொகுதியில் சரிவர பணியாற்றாமலும் சொந்த கட்சியினர் சரிவராத அணுகுமுறை இல்லாத நிலையிலும் கூட்டணி கட்சியிடம் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் காரணத்தால் கரூர் தொகுதி முழுவதும் அவருக்கு அதிருப்தி உள்ளன. எனவே கரூர் ஜோதிமணி அவர்கள் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டாம் என கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கண்டன தீர்மானம் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கலந்து கொள்ள என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.